மானை நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெலிய வானார் வன்கமுகும் மதுமல்லிக கமழும் தேனார் சோலகள் சூழ் திருவல்லவாள் உறையும் கோனாரை அடியேன் அடிகூடுவது என்று கொலோ நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் அஞ்சாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழியின் முதல் பாசிரம் இது மானை நோக்கு நல்லீர் மான் போன்ற அழகிய விழி படைத்தவர்களே வைகளும் வினையேன் மெலிய எவ்வளவு கர்மங்களை பண்ணி இருக்கிறேனோ ஸ்ரீவல்லபனை அடைய முடியாமல் துடிக்கிறேன் வானார் வன்கமுகும் வானத்து நோக்கி உயர்ந்திருக்கிற கூடிய கமுக மரங்களும் பாக்கு தேனார் சோலகல் சூழ் திருவல்லவாள் தேன் ஓடுகிற சோழகளாலே சூழப்பட்டிருக்கிற திருவல்லவாழ் திருவல்லவாழிலே உறையும் ஸ்ரீவல்லபன் கோனார் கோன்ன சுவாமி கோனார்னா சுவாமியான சக்கரவர்த்தியான எம்பெருமான் கோனாரை அடியேன் அடியேன் மிகத் தாழ்ந்தவனான ஆழ்வார் என்று என்றுகோலோ என்ன இந்த பெருமானுடைய திருவடிகளை கிட்டப் போகிறேனோ என் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் கீழே ஐந்தாம் பத்து எட்டாம் திருவாய்மொழியில் திருக்குடந்தை ஆறாம் பிரானிடத்திலே சரணாகதி அனுட்டித்தார் அங்கே ஆழ்வாருடைய சரணாகதிக்கு பகவான் செவி சாய்க்கவில்லை அங்கிருந்து திருவள்ளவாளுக்கு வந்தார் சோழநாட்டு திருப்பதிகளிலே கும்பகோணம் எங்கிருக்கிறது மலையாள திருப்பதியில் இருக்கிற திருவல்லவாள் எங்கிருக்கிறது அங்கிருந்து ஓடோடியும் மானசமாக ஆழ்வார் வந்தார் ஆனால் இந்த திவ்ய திவ்வதேசத்துக்குள்ளே வரமாட்டாமல் புறச்சோலகளிலேயே இருந்தார் வெளியில் இருக்கிற சோலகளிலேயே அழ்வார் தங்கி பாசுரம் இருக்கார் மானையின் ஓக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெலிய இந்த பத்து பாசுரங்களிலும் நம்மாழ்வார் பகவானுடைய திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான பாசரங்கள் தற்போது நாம் திருவல்லவாள் ஸ்ரீவல்லபனுடைய சன்னதியிலே இருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிற ஆணைகள் கேரளத்துக்கே யானை முக்கியம் கேரளத்துக்கே ஓடிண்டே இருக்கிற நதி ஆறுகள் முக்கியம் யானைக்கும் இந்த திவ்வதேசத்துக்கு நெருங்கின தொடர்புண்டு என்னவெனில் ஏற்கனவே ஒரு கதை தெரிவித்தேன் ஒரு பதிவிரத்தை மகப்பேர் இல்லாதவள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமானை வணங்கிக் கொண்டு வந்தாள் தோலகாசுரன் தடுத்தான் பகவானே வந்து சக்கராயுதத்தாலே முடித்தான் கதை அதை நினைவுபடுத்தும் வகையில் பத்து நாள் உற்சவம் இந்த திவ்வதேசத்திலே நடைபெறுகிறது அதில் ஒன்பதாம் திருநாளும் பத்தாம் திருநாளும் ரெண்டுமே முக்கியமான திருநாட்கள் பள்ளிவேட்டை வேட்டை என்பது ஒன்பதாம் திருநாள் ஆறாட்டு என்பது பத்தாம் திருநாள் நம்ம ஊர்லயும் பகவான் அம்பு போடுறதுக்காக பாரிவேட்டை போகிறார் அடுத்து தீர்த்தவாரி நடைபெறுகிறது என்று ரெண்டு உற்சவம் பார்க்குறோமே அதே போலத்தான் இங்கேயும் பெருமானை ஆனப்பேரிலே எழுந்துரள பண்ணிக்கொண்டு அருகிலே இருக்கக்கூடிய ஓரிடத்துக்கு போய் அங்கே வேட்டையாடி அங்கே உற்சவமெல்லாம் கண்டருளிவிட்டு விட்டு உத்சவமூர்த்தி திரும்ப உள்ளே எழுந்தொழுகிறார் அதோடு இல்லாமல் அடுத்த நாள் அருகே இருக்கும் புஷ்கரணிக்கு போகிறார் முதல் நாள் போகும்போதே ரத்தம் தோய்ந்த தன்னுடைய சக்கராயுதத்தை அந்த புஷ்கரணியிலே கழுவுவதாகத்தான் இங்கே ஐதிஹியம் அடுத்தது ஆராட்டுக்காகச் செல்லுகிறார் அபிஷேகம் நடக்கிறது தீர்த்தவாரி நடக்கிறது அப்புறம் செண்டாமேளத்தோடே வாத்திய கோஷத்தோடே நிரம்ப அலங்காரத்தோடே ஆனப்பேரில் பவனியாக திரும்ப எழுந்துருள்கிறார் இந்த ஊர்லேயே முக்கியத்துவம் செண்டை மேளத்துக்கு பஞ்சவாத்தியம்னு சொல்லுகிறார்கள் அது பக்கத்தில் கொஞ்ச நாய் நின்று கேட்டோம்னாலே நம்மையே அப்படியே காலில் தாளம் போட வச்சு அப்படி மேலே வசத்தி விட்டுடும் அதை போல ஒரு மேளம் அதனுடைய பீட் இருக்கே மெதுவாக ஆரம்பிச்சு வேகமாக போய் ரொம்ப வேகமாக போய் நாம் அப்படியே தத்தளிக்க பகவத் பக்தியில் அப்படிப்பட்ட ஆனை ஊர்வலங்கள் தீர்த்தவாரி வேட்டையாடுதல்கள் இது இத்தனையும் ஆருடைய ஞாபகமாக மங்களம்மானு ஒருத்தி விரதம் அனுஷ்டித்தாலும் இல்லையோ அவளுக்காக பெருமாள் இத்தனையும் பண்ணி கொண்டிருக்கிறார் அதையும் சேவித்துக் கொண்டோம் போலே தற்போது நாம் ரூபத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவல்லபப் பெருமானை சேவித்துக் கொள்கிறோம் ஐந்தடி ஒஷரத்திலே கருத்த திருமேனியோடே ஸ்னித்தமான வர்ணத்தோடே காண்பவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் கவரும்படிக்கு பெருமாள் உள்ளார் அம்பெருமான் இருக்கிறதை பார்த்தால் வலக்கையில் ஆழி இடக்கையில் சங்கம் இடது திருக்கை வலது இருக்கை கீழ்த்திருக்கையிலே பத்மம் தாமரை பற்றியுள்ளார் இடது கீழ்த்திருக்கையை கட்டிஹஸ்தமாய் தன் இடுப்புக்கு கீழே வைத்துள்ளார் இந்த கிரகமே ஒரு தனியான அமைப்பு பெருமான் ரொம்ப உயரத்தில் தான் இருக்கார் நாம் அவருடைய திருமுக மண்டலத்தை கிரீட்டம் முழுக்க முடிகிற வரைக்கும் முழுக்க சேவிக்கணும்னால் திருவடி காட்சி கொடுக்காது ஆனால் நன்கு திருவடியை சேவிக்கணும்னால் திருமுகத்தை சேவிக்கிறதுக்கு முடியாது அதை போல மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் ஒரு ஆச்சரியமான வடிவம் மாயப்பினான் அல்லவா எம்பெருமான் ஸ்ரீ வல்லபனாயிற்றே அந்த பெருமானை சேவிக்கும் போது அபிஷேகம் நடக்கிற சேவும் சரி அல்லது ஹாரத்தியாகி தூபங்கள் காட்டும் போதும் சரி நமக்கு அவருக்கு நடுவில் ஒரு இனம் புரியாத புகை மண்டலம் அந்த புகை மண்டலம் ஏதெனில் பக்தியாலே கலங்கி சோகித்து நாம் சேவிக்கிறோம் அப்படி தான் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே பெருமாள் சேவை சாதிக்கிறார் அவரை சித்திர ரூபத்தில் சேவித்து கொண்டோம் மற்றொரு முக்கியமான சரித்திரம் இந்த கோவிலேயே இருக்கக்கூடிய புஷ்கரணி ரொம்ப பெரிய புஷ்கரணி இதை கண்டாகரண தீர்த்தம் என்னும் சக்கர தீர்த்தம் என்னும் சொல்லுகிறார்கள் கண்டாகர்ணன் கர்ணன் பிரார்த்தித்து முக்தி வேண்டிய இடம் இது அதாவது பரமசிவனாருடைய அணுக்க தொண்டனாக கண்டாகர்ணன் கர்ணன் இருந்தார் பரமசைவர் ஆனால் அவர் கடைசியாக போய் பகவானிடத்தில் முக்தி வேணும் சிவனிடத்திலேயே முக்தி வேணும்னு கேட்டார் அப்போ சிவன் சொன்னார் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயமிச்சேது உதாசநாத் சங்கராது ஞானமன்விச்சேது மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத் மோட்சம் வேணும்னால் ஸ்ரீயை புருஷகாரமாக முன்னிட்டுக் கொண்டு வல்லபனான பகவானையே போய் பற்று அவன் உபாயமாக இருந்து மோட்சம் கொடுப்பான்னு சிவன் சொல்ல இந்த திருத்தலத்துக்கு வந்தார் ஸ்ரீ பிரார்த்தித்தே பேரின்பம் பெற்றான் என்று கண்டாகர்ணனுக்கு கர்ணனுக்கு முக்தி அளித்த ஸ்தலமாக சொல்லுகிறார்கள் கண்டான மணி கரணன கரணம்ங்கிறது காது தன்னுடைய ரெண்டு காதுகள்லேயும் ரெண்டு மணி கட்டின்னு இருப்பனான் அந்த மணி இப்படி அசைச்சா அவன் நினச்சிருக்கிற பகவானுடைய திருநாமத்தை தவிர மற்ற ஏதும் காதல ஏறாது அதனால கண்டாகர்ணனுக்கும் முக்தி கொடுத்ததாக சொல்லுகிறார்கள் அடுத்த சரித்திரம் துர்வாசருக்கும் இந்த விக்கிரகத்துக்கும் நெருங்கின தொடர்பு இன்றைக்கும் இரவு வேளை பன்னிரண்டு மணி ஆயிடுத்து நாள் துர்வாசர் தினப்படி வந்து இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் ஆராதனங்கள் பண்ணுவதாக இங்கே சொல்லுகிறார்கள் அதனால் ராத்திரி வேளைக்கு மேலே சங்கநாதம் மேளத்தின் நாதம் இது இத்தனையும் கேட்குமாம் மற்றொரு முக்கியமான சரித்திரம் வர்மன் குலசேகரவர்மன் சேரமான் வர்மன் இருந்தாரே அவருடைய ராணி அந்த ராணியினுடைய கனவிலே தோன்றித்தான் இந்த விக்கிரகமே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லுகிறார்கள் இந்த வக்கிரகத்தை வேற யாரும் இல்லாமல் கண்ணனே யுகத்தின் இறுதியிலே தன்னுடைய தேரோட்டியான சாத்தியகி அவருக்காக கொடுத்து விட்டார் இந்த சாத்தியகையை பற்றி ஏற்கனவே பல தடவை விவதேசங்களையும் சேவிச்சுன்னு இருக்கோம் கதையிலேயும் சொல்லியிருக்கேன் அப்போ பகவான் இந்த விக்கிரகத்தை ஸ்ரீவல்லபனுடைய இந்த விக்கிரகத்தை தன் தேரோட்டியான சாத்தியகிக்கு கொடுத்து ஜாகிரதையாக பாதுகாத்து பூஜை பண்ணுன்னு சொல்லணு வந்தார் துவாபரயுகத்தினுடைய கடைசியில் வரைக்கும் ஓடித்து அதற்கப்பறம் கருட பகவானிடத்திலே கொடுத்து நீர் ஜாகிரதையாக வைத்து கொண்டிரும்னு சொல்ல இந்த கருடன் உயரத்தில் நாம சேவித்துக் கொண்டோமே அந்த கருடன் தான் அவர் பக்கத்தில் ஓடும் நேத்திரவதிங்கிற ஆறு அந்த ஆற்றின் படுகையிலே பெருமானை உள்ளே மறைத்து வைத்து விட்டார் வெகு காலம் அங்கேயே இருந்திருக்கிறார் இப்போ கலியுகம் தொடங்கி ஐயாயிரத்தி நூற்றி பத்து வருஷம் ஆயிடுத்து சுமார் மூவாயிரம் வருஷங்களுக்கு நேத்திரவதி ஆற்றங்கரையிலே தான் அவர் இருந்தார் அதற்கப்புறம் சேரமான் ராஜாவுனுடைய மனைவிக்கு ராணிக்கு இந்த பெருமான் சொப்பனத்தில் எழுந்தருளி நான் இப்படித்தான் பக்கத்தில் இருக்கேன் என்னை கொண்டு போய் நீ வச்சுரு நீ தான் கோவில் கட்டி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டு இவ்வளவு பெரிய தேவஸ்தானம் எல்லாம் ஏற்படுத்தி ஸ்ரீவல்லபனுடைய க்ஷேத்திரமாய் திருவல்லவாழ் இன்னும் விளங்கி வருகிறது மறுபடியும் சொல்றேன் புதியதாக கோவிலோ விக்கிரகமோ பிரதிஷ்டை செய்யப்படாது அது வெகு காலமாகத்தான் இருக்கும் நடுவிலே சில காலம் இல்லாமல் போகலாம் பூஜைகள் இல்லாமல் போகலாம் அல்லது கோவில் பெருசாக இல்லாத போகலாம் மறுபடியும் புனர் நிர்மாணம் பண்ணப்பட்டு நன்கு நடக்கும் ஏற்கனவே இருக்கிற பஞ்சபாண்டவ க்ஷேத்திரமும் அப்படித்தான் இங்கே இருக்கிற ஸ்ரீவல்லப க்ஷேத்திரமும் அப்படித்தான் அதனால தான் ஆழ்வார் காலத்தில் சேவிக்க முடிஞ்சிருக்கே ஏன்னா ஆழ்வார் ஐயாயிரத்தி நூற்றி பத்து வருஷத்துக்கு முற்பட்டவர் அப்போவும் இந்த பெருமாள் இருந்திருக்கார் ஆனால் அவ்வப்போது மறைந்து போய் அவ்வப்போது திரும்ப பிரதிஷ்டை செய்விக்கப்படுகிறார் இந்த செய்களில்தான் செய்திகள் இந்த கோவிலை பற்றி அவசியம் தெரிந்து கொள்ளத்தக்கவை மேற்கொண்டு பதினைந்தாவது அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன பதினைஞ்சாவது அத்தியாயத்தினுடைய வைபவக் கதையென்ன மேலே பதினாறாவது அத்தியாயத்தினுடைய சங்கிரக ஸ்லோகம் இவற்றை சுருக்கமாக தெரிவிக்கிறேன் பதினஞ்சாவது அத்தியாயம் புருஷோத்தம வித்தியைன்னு பார்த்தோம் விஷுத்தாச்ச விசுத்தாச்சேதநாது புருஷோத்தமஹா వ్యాపనాత్ భరణాత్ స్వామ్యాత్ అన్య పంచదశోధిత పదిందావ అధ్యయత భగవన్ పురుషోత్తమన్ చల్పారు బ జీవాత్మా కళవడ ముక్త జీవాత్మా కళవడ ఉయర్వనబ్యాలేపురుషా ఉత్తమన్ పురుషోత్తమన్ అచిన్మిశ్రాత్ చేతనా బ అచిన్మిశ్రాత్ చేతనా విశుద్ధాచ్చేతనాత్ విశుద్ధన్ ముక్తేతనన్ இந்த இருவரை காட்டிலும் பகவானே புருஷோத்தமன் இதுதான் சுருக்கம் அந்த அத்தியாயத்துக்கே இதில் முதல்ல கொஞ்சம் ஸ்லோகங்களாலே அஸ்வத்த மரம் சம்சாரமே அஸ்வத்த மரமாக உருவகப்படுத்தப்பட்டது ஊர்த மூலம் அதஷ்ஷாகம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்வயம் என் முதல் ஸ்லோகத்தில் தொடங்கினார் அந்த மரத்தை வைராக்கியம் என்னும் கோடரியாலே நன்கு வெட்டி வீழ்த்த வேண்டும் அந்த கோடரி தேவையினால் தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்யேது பகவானிடத்திலே சரணாகதி நொட்டிக்க வேண்டும் இந்த சம்சார விஷயத்தை தெரிவித்தார் அதுக்கப்புறம் பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தின் ஏற்றத்தையும் அவ்வாத்மா தேகத்துக்குள் தலைப்பட்டிருப்பதையும் அதை பிரித்து பார்க்க முடியாமல் அனைவரும் சிரமப்படுவதையும் ஞானக்கண்ணுதான் கண்ணுதான் அதை காட்டி கொடுக்கும் என்பதையும் இரண்டாவது தெரிவித்தார் அதற்கு மேலே மூன்றாவதாக பகவான் தன்னுடைய வைபவத்தை சொல்றதுக்கு ஆரம்பித்தார் அப்போதுதான் எல்லாம் என்னுடைய சொத்து இதே போல ஆதித்யனாகட்டும் சந்திரனாகட்டும் ஆகட்டும் பூமியாகட்டும் இதை எனக்கு சரீரமாக கொண்டு அனைத்தையும் தானே நடத்துகிறேன்னு சொல்லி அது எங்க சொல்லப்பட்டது என்று கேட்டு வேதத்தொலுண்டுன்னு சொல்லி சர்வசாஹம் ஹிருதி சன்னிவிஷ்ட மத்த ஸ்பிருதிஜானம் அப்போஹனஞ்ச வேதைச்ச சர்வை அகமேவ வேதாந்த கிருது வேதவிதேவச்சாஹம் இது பதினைந்தாவது ஸ்லோகம் பதினஞ்சு பதினஞ்சு ஞாபகம் வச்சுங்கோ பதினஞ்சாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது ஸ்லோகம் அது ரொம்ப உயிரான ஸ்லோகம் அனைவருடைய ஹிரதயத்துக்குள்ளும் இருந்து செலுத்துகிறேன் வேதமெல்லாம் என்னையே சொல்லும் வேதத்தாலேயே நான் சொல்லப்படுகிறேன் வேதம் சொன்ன பலங்களை நானே கொடுக்கிறேன் இதெல்லாத்தையும் பதினைந்தாவது அத்தியாயத்தில் தெரிவித்தார் அதுக்கப்புறம் கடைசி பகுதி தானே புருஷோத்தமன் அசித்த விட பத்தனை விட தான் உயர்ந்தவன் புருஷோத்தமன் என்பதை பகவான் வெளியிட்டு கொண்டார் அதோட பதினைந்தாவது அத்தியாயம் முற்று பெற்றது இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பை பற்றி பார்வதி தேவி பரமசிவனாரிடத்திலே கேட்கிறார் அவர் சரித்திரம் சொல்கிறார் கௌட தேசத்தில் கௌட நரசிம்மன்கிற ஒரு ராஜா ஆண்டு வந்தான் அவனிடத்தில் ஒரு மந்திரி ராஜாவையே கவித்துடனும்ங்கிறதுக்காக நிறையா திட்டம் போட்டான் ராஜா நல்லவன் ஆனாலே பெருமானே மந்திரியை தண்டித்து மந்திரிக்கு பிராணம் படுத்து அவன் அடுத்த பிறவி ஒரு குதிரையாக பிறந்தான் அந்த குதிரை இந்த ராஜாவிடத்திலேயே வந்து விற்கப்பட்டது ராஜா அந்த குதிரையில் ஏறிண்டு வேட்டையாடுறதுக்காக புறப்படுறார் குதிரை நினச்சிக்கிறது இப்படி போய் நம்ம பாபம் மட்டும் இனிமே இந்த தப்பு வழி போகவே கூடாது பாபத்தை செய்வதே கூடாதுன்னு குதிரை நினைத்து கொள்ளுகிறது அந்த குதிரை ஒரு நாள் வேட்டைக்கு ஓட்டின்னு போகிறச்சே ஒரு மரத்தடியில் நிறுத்தி வச்சுட்டு ராஜா இறங்குறார் மரத்துலேருந்து ஒரு இலை விழுந்தது குதிரையிலே அந்த இலையில் ஏதோ எழுதியிருந்தது ராஜா எழுதி படித்தார் படித்த உடனே குதிரைக்கு உயிர் படுத்து குதிரையினுடைய ஆத்ம மேலே மேலப்படுத்து உள்ளுக்குள்ள ஒரு முனிவர் உட்கார்ந்தார் இது என்ன நடந்ததுன்னு போய் ராஜா அவரத்துல கேட்டார் எனக்கும் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் ஊற்றம் என் சிஷ்யனுக்கும் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் ஊற்றம் அவன் அப்படி இலையிலெல்லாம் ஸ்லோகம் எழுதி வைப்பான் பதினஞ்சாவது அத்தியாயம் பதினஞ்சாவது ஸ்லோகத்தை இந்த இலையில எழுதி வச்சிருந்தான் அந்த இலை தான் குதிரை பேரில் விழுந்தது அதுக்கு பாப்பமே போயிடுதே அந்த அளவுக்கு அந்த அத்தியாயத்தினுடைய ஓர் ஸ்லோகத்துக்கு வைபவம் பகவான் அனைவருக்குள்ளும் புகுந்து ஆட்சி செலுத்துகிறான் அவனே வேதவேத்யன்கிற கருத்துக்கு அத்தனை ஏற்றம் குதிரைக்கே சாபத்திலிருந்து விமோச்சனம் கொடுத்தது ராஜா உடனே கேட்டார் இவ்வளவு வைபவமா அப்போ நான் அத்தியாயத்தை சொல்லிட்டா போடுமான்னா அந்த குதிரை பச்சாத்தாபப்பட்டது ஸ்லோகத்தின் சம்பந்தம் ஏற்பட்டது முக்தி கெட்டு நீயும் உன் பாபங்களை தொலைத்து கொள்ள பதினைந்தாவது அத்தியாயத்தை பாராயணம் செய் என்று முனிவர் சொல்ல உடனடியாக ராஜா பிள்ளைக்கு பட்டம் கட்டிவிட்டு தான் பதினைந்தாவது அத்தியாயத்தோடையே காட்டில் காலம் கழித்தான்னு சொல்லப்படுகிறது இவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள் பதினைந்தாவது அத்தியாயத்திலே அடுத்து பதினாறாவது அத்தியாயம் தேவ அசுர விபாகம் கண்ணன் பண்ணி காட்டுறது இன்னென்னார் தேவர்கள் இன்னென்னான் அசுரர்கள் என்று கண்ணன் பிரித்து விடுகிறான் ஆளவந்தார் தன்னுடைய கீதார்த்த சங்கிரகத்தில் தெரிவிக்கிறார் தேவாசுர விபாக உக்தி பூர்விகா சாஸ்திரவசியதா தத்துவ அனுஷ்டான விஜான ஸ்தேம்னே ஷோடச உச்சியதே பதினாறாவது அத்தியாயத்தில் இவை சொல்லப்படுகின்றன தத்துவ ஞானம் ஏற்படுவதற்காகவும் அதை நன்கு அனுஷ்டிப்பதற்காகவும் அந்த ஞானம் உறுதிப்படுவதற்காகவும் இன்ன தேவர்கள் இன்னன்னார் அசுரர்கள் என்று கண்ணன் பிரித்து விடுகிறான் இதுதான் இந்த பதினாறாவது அத்தியாயத்தின் கருத்து தேவர்கள் யார் அசுரர்கள் யார் நாம் தேவனா அசுரனா நமக்கு மட்டும் சந்தேகம் இல்லை அர்ஜுனனுக்கே இந்த சந்தேகம் இருத்து நாம் தேவர்களாக இருக்க என்ன செய்ய வேண்டும்ங்கிற விவரணத்தை பார்ப்போம்